ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை அண்ட் ஐஎஸ்எல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நசீர் எல் கைட்டி ரிட்டர்ன் சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம ஐஎஸ்எல் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப் சீசன்லேருந்து சிறப்பாக செயல்பட்டாங்கன்னே சொல்லலாம் ஐஎஸ்எல்ல. ஸோ ஃபைனல் வரையும் ரீச் ஆனாங்க, பட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் வீழ்த்த முடியல. சரி ஓகே, அவங்க என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வயசு உட்பட்ட ஒரு யங் டேலண்டான ஒரு யங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட 5 இயர் டீலுக்கு. ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா பூனியா, அவர் பார்த்தீங்கன்னா 5 இயர் டீலில் சைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு சொல்லலாம். ஐ திங்க் அவர் கோல் கீப்பர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபியூச்சர் ஆஃப் பெங்களூர் எஃப்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு யங்ஸ்டரை க்ரூம் பண்ணுறோமோ ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக பெங்களூர் எஃப்சிக்கு ஒரு பெட்டராக செயல்படுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கோகுலம் கேரளா ஃபுட்பால் கிளப். அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம துரான் கப்பில் குரூப் ஏல இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பெங்களூர் எஃப்சி கேரளா பிளாஸ்டர்ஸோடலாம் மோத போகிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வெஸ்ட் பெங்கால் ஃபார்வர்ட் ஒரு ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணியிருப்பாங்க, நேரோ ஹரி ஸ்ரீஸ்தா. கண்டிப்பாக அப்கமிங் சீசன் மேபி துரான் கப்பில் அவருக்கு வாய்ப்பு தந்தாங்கன்னா சிறப்பாக செயல்படுவார். ஏன்னா கேரளாலே கிட்டத்தட்ட ரெண்டு கிளப் வருது, கோகுலம் கேரளா எஃப்சி அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் வர்றதுனால கண்டிப்பாக கோகுலம் கேரளா எஃப்சி கேரளா பிளாஸ்டர்ஸை வீழ்த்துனா கொஞ்சம் ஒரு நல்ல கெத்தாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஹை லீக் டீம், பட் இவங்க வந்து ஃபஸ்ட் டிவிஷன் ஹீரோ ஐஎஸ்எல்ல இருக்கிற டீம் கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கேரளா பிளாஸ்டர்ஸ் அண்ட் பெங்களூர் எஃப்சி மேட்ச்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கும். சரி ஓகே ப்ரோ, ஐ லீக் டீம் பற்றி பேசியாச்சு. ஐ லீக் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? ஐ லீக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் 2023-24 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மந்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் ஆனால் டேட் கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஐ லீக் ஸ்டார்ட் ஆகும். சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு அவங்களோட ஃபார்வர்ட் அதாவது ஜோஸ் சோட்டோரே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரைக்கர், அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா டிமான் டாக்கோஸும் சரி, ஆடன் லூனாவும் சரி, ஜோஸ் சோட்டோரையும் சரி, ஸோ எல்லாருமே ப்ரீ சீசன் ட்ரைனிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம சென்னைக்கு இன்னும் கோச் வரல, ஃபாரின் பிளேயர்ஸ் வரல, எக்ஸப்ட் நம்ம ஜோர்டன் முறை. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்த நேரத்தில் ஜோஸ் சோட்டோரேக்கு இன்ஜுரி ஆகிட்டு இருக்கும். நம்ம ஜோஸ் சோட்டோருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு அமெரிக்கன் ஸ்ட்ரைக்கர் அதாவது சவுத் அமெரிக்கன் ஸ்ட்ரைக்கருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 26 வயசு ஆகுது, இன் டாக்ஸில் போயிட்டுருக்கு. பட் யார் அந்த பிளேயர் இன்னும் நியூஸ் வெளியே வரல. ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனோடனே கேரளா பிளாஸ்டர்ஸ் ஃபேன்ஸுக்காக நம்ம அப்டேட் பண்ணிடலாம் யார் அந்த பிளேயர் அண்ட் அவர் எங்கே இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒடிசா எஃப்சி பிளேயர் விக்டர் ரோட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா மூவ் பண்ணியிருக்காங்க போகிறாருன்னு. ஸோ இப்போ எஃப்சி கோவா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்பானிஷ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் விக்டர் ரோட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒடிசா எஃப்சிலேருந்து நம்ம எஃப்சி கோவாக்கு மூவ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அவரோட கேம் அங்கே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜம்ஷத்பூர் எஃப்சி தான். ஸோ ஜம்ஷத்பூரோட நியூஸ் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டாக நான் சென்டர் பேக் மைக்கேல் மோர் சான்கோ பற்றி அப்டேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மிட்ஃபீல்டை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு ஒரு பிளேயரை அப்டேட் பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பிளேயர்னு சொல்லலாம், அவரோட பேர் ஜெர்மி மன்சோரா. அவரை பார்த்தீங்கன்னா 1 இயர் டீலில் சைன் பண்ணியிருப்பாங்க ஜம்ஷத்பூர். கண்டிப்பாக ஜெர்மி பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுவார், எஸ்பெஷலி ஒரு ஃப்ரெஞ்ச் மிட்ஃபீல்டர். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜம்ஷத்பூருக்கு அவரோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லும் அண்ட் மிட்ஃபீல்டரில் ஒரு நல்ல சப்போர்ட் அவர் தருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நசீர் எல் கயாட்டி சென்னைக்கு வருவாரா இல்லையா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே, நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஜோர்டன் முறை அனௌன்ஸ் பண்ணிட்டு அண்ட் ஸ்டீஃபனேஸும் சரி, கோனன் ஷீல்ஸோட சரி, அவங்களோட சைனிங்ஸ் வந்து வெயிட்டிங்லேயே இருக்குது. இன்னும் 3 ஃபாரின் சைனிங் சென்னை இன்னும் அனௌன்ஸ் பண்ணணும், இன் டாக்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது என்னென்னு நான் குடிசீத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த நேரத்தில் நசீர் எல் கயாட்டி சென்னைக்கு வருவார் அப்படின்ற டாக் ஆர் ரூமர் வந்து எப்படி கிளம்பிச்சு, ஸோ அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா எதனால் இந்த டாக்ஸ் மறுபடியும் திரும்பி வந்துச்சு நசீர் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசீர் எல் கயாட்டி ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஸோ பேட்மிண்டன் ராக்கெட்டோட நம்ம சென்னை எஃப்சி ஜெர்சி போட்டுட்டு சென்னையை டேக் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருப்பார். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மேபி அவர் சென்னைன்னு வருவாரா இல்லையான்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓன் கையில் கீழே ரொம்ப சிறப்பாக அமையும், ஓன் கையில் அவர் பெட்டராக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காங்க நம்ம நசீர் எல் கயாட்டி அவர் ரிட்டர்ன் நம்ம சென்னைக்கு கொண்டு வர. ஸோ போத் நசீர் எல் கயாட்டியும் சரி சென்னையும் சரி டாக்ஸில் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க. பட் ஒன்ஸ் நம்ம நசீர் எல் கயாட்டி அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டாருனா மேபி ஹை சான்ஸ் இருக்குது நம்ம நசீர் எல் கயாட்டி சென்னைக்கு வர. பட் இது முழுக்க முழுக்க ரூமர். நான் வந்து ஓகே ப்ரோ நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ என்ன நசீர் வரல அப்படின்னா அது என்ன இல்லை, ஏன்னா ரூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரூமர்ஸில் மேபி நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனாகவும் இருக்குது, பட் இது பொய்யாகவும் போக வாய்ப்பு இருக்குது. பட் இது ஜஸ்ட் இன் டாக்ஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி நியூஸ் இருக்குன்னு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்குறீங்க நசீர்
நசீர் என்ன ஆச்சு, நசீர் வருவாரா இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க, இங்கே போஸ்ட் போட்டிருக்காங்கன்றதுனால நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் இதனால தான் அப்படின்றதுனால. சரி ஓகே, இப்போ நசீர் வந்தால் எப்படின்னா, உண்மையாகவே நசீர் வந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சென்னைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம நசீர் கேட்ட லாஸ்ட் சீசன் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம சஜல் பக் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏகப்பட்ட நம்ம ஜித்தேஸ்வர் சிங், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தார். இன்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா கைட் பண்ணார்னே சொல்லலாம். ஸோ எப்பப்போலாம் அந்த கார்னர் கிக்கு ஃப்ரீ கிக்லாம் கிடைக்குமோ அவங்ககிட்ட நல்லா போய் பேசினார், டாக்ஸ் எடுத்தார். ஸோ இந்த சஜல் ஒரு கோல் அடிக்கும்போது கூட அவர் எவ்வளோ ஹாப்பியானார். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு லீடர், ஒரு கிரியேட்டிவிட்டி மிட்ஃபீல்டர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர் வந்து இந்த யங் டீமை லீட் பண்ணுறதுக்கு சரியான ஆளாக இருப்பார் நசீர் எல் கைடி. கண்டிப்பாக வந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சென்னைக்கு. ஸோ ப்ரூவன் பிளேயர்னு சொல்லலாம், ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு சொல்லலாம். ஐ திங்க் நசீர் வந்து இப்போ ஓவன் கைல் நம்ம சென்னையை விட்டு போயிட்டார், பட் அவர் வந்தார் எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் இன்னும் இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, நசீருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நசீர் வந்தார்னா, ஏன்னா நசீர் போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன், அட்லீஸ்ட் நசீர் டியூக்கர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் டியூக்கர் இல்லாமல் போயிட்டார். ஈவன் டியூக்கர் வந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், பட் டியூக்கருக்கு ஓவன் கைல் போவாரா இல்லையான்னு தெரியல. ஸோ நசீருக்கும் ஒரு பிஸ்னஸ் இன்னும் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எதனா ஃபீல் ஆகுதா, இல்லை நசீர் வருவாரா இல்லையா, இல்லை நான் சொல்கிறது ரூமரா, ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நசீர் வந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சொல்லலாம், ஏன்னா நம்ம யங்ஸ்டரை லீட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிளேயர்ஸை நல்லா கைட் பண்ணுவார் இன் ஃபீல்டில். ஸோ கோச் என்ன தான் வெளியே இருந்து கத்தினாலும், அந்த நேரத்தில் ஒரு பிளேயர் என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு, அதுதான் ஒரு நம்பிக்கை தரும் ஆஸ் அ யங்ஸ்டர்ஸ்க்கு. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நசீர் ரிட்டர்ன் வந்தால். ஸோ ஐ திங்க் நசீர் வருவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது, பட் இது ரூமர் தான். சரி ஓகே, நசீர் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம சென்னைக்கு வருவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அந்த இன்ஜுரினால் தான் நம்ம சென்னையில் இருக்க முடியல, கன்சிஸ்டன்ஸாக கேமும் ப்ளே பண்ண முடியல, ஆனால் கிடச்ச வாய்ப்பை நல்லா ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிட்டாரு. ஸோ சின்ன ரெக்கார்டும் பிரேக் பண்ணியிருக்காரு, ஹையஸ்ட் கோல் கான்ட்ரிபியூஷன் ரெக்கார்டும் மாத்தி சின்னட்டரில் கிட்டத்தட்ட சென்னையில் 6 கோல் ஸ்கோர் பண்ணுவது. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோல் அண்ட் 2 அசிஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஹையஸ்ட் கோல் கான்ட்ரிபியூஷன் ரெக்கார்டும் நம்ம நசீர் எல் கையாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ 2-3 கிளப் ஆஃபர் பண்ணுற மாதிரி நியூஸ் கிடச்சிச்சு, ஈஸ்ட் பெங்கால் ஆஃபர் பண்ணுற மாதிரி நியூஸ் கிடச்சிச்சு, பட் நசீர் சென்னைக்கு வருவாருன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அவர் வருவாரா இல்லையா. இதுக்கப்புறம் நான் அந்த ரூமரை பேச விரும்பலை, கண்டிப்பாக நசீர் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா, நான் ஒன்ஸ் இன் டாக்ஸ் ஒரு 90% அந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கும் வேணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பியிருக்கு, ஸோ இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அது மட்டும் நீங்கள் கேட்டதுனால நான் இந்த அப்டேட் கொடுத்தேன். நெக்ஸ்ட், ஸோ யாசிர் முகமது யாசிர் சென்னைக்கு வருவாரா, ஒரு காலத்தில் நானே சொல்லியிருப்பேன் சென்னை இன் டாக்ஸில் போயிட்டுருக்குன்னு, அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போதைக்கு எந்த ஒரு டாக்ஸும் நம்ம சென்னைக்கு எதிராக அவர்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ மீன் மே ஃபியூச்சரில் அவர் வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு வேணால் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நசீர் நம்ம சென்னைக்கு வர எந்த வித வாய்ப்பும் இல்லை, அறிகுறியும் இல்லை. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் சீசன். இன்னும் ஒரு யங்ஸ்டர் சைனிங் வேறு பாக்கி இருக்குது. ஸோ ஆயுஷ் அதிகாரி ஓகே, பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா சைனிங் பாக்கி இருக்குது, அந்த பிளேயர் யாருன்னு தெரிஞ்சுட்டு பிறகு நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஃபாரின் சைனிங்கோடு தான் போகும். ஸோ குறிச்சு இதில் ஃபாரின் பிளேயர்ஸ் நல்லா வருவாங்க, அவங்களோட ஸ்டாட்ஸை நம்ம டீட்டெயிலாக எடுத்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.